அவங்களுக்கு அடுத்த அவ எனக்கு அடுத்த மஸ்ஜித் அல் அக்ஸா பைத்துல் முகத்திஸ். இப்போ நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு சனிக்கிழமை காலையில் சுபு தொழுதோம். சுபு தொழுதுட்டு இமாம்கிட்டலாம் சலாம் கொடுத்தோம். இமாம் வந்து எங்கள் எல்லாரோட நின்று படம் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் சொன்னோன்னு குறிப்பிட்ட நபருக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. கொஞ்ச நேரம் இமாம்கிட்ட பேசினோம், எல்லாருக்கும் துவா கேட்டுருக்குறோம். ஜி வாங்க, கேமரா ஓடிட்டுருக்கு. ஆமாம், ஹஜி அப்துல்லா முஸ்லீம் வரையங்களோ என் நெருங்கிய நண்பர், ரொம்ப ஈமான்தாரி. ஆமாம், இன்றைக்கி எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் மனைவிக்காகவும் என் தகைதப்பனாருக்காகவும் என் குடும்பத்தில் என் தம்பி தங்கச்சி ரெண்டு தம்பிமார்கள் அவங்க பிள்ளைங்க மற்றும் ஊரில் உள்ள மக்கள் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னாங்களோ அவங்களாம் துவா கேட்டுருக்குறோம். நிச்சயமாக கபலாகும். எல்லோரும் வாங்க, இங்கே வரணும். வந்து அத்தனை பேரும் ஜேரா பண்ணணும், தோழுகணும். நீங்கள் துவச்சிக்கிறீங்க, கண்டிப்பாக வரலாம். மஸ்ஜித் அல் அக்ஸா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இது பள்ளிவாசலோட இது உள்ள அமைப்பு, பள்ளிவாசல் இப்படி தான் இருக்குது. மஸ்ஜித் நபவி பழைய பள்ளியை பார்க்குற மாதிரி இருக்கும். தூண்லாம் ஒன்று ஒன்று இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. பத்து பேர் சேர்ந்து கூட கட்டி பிடிக்க முடியாது. அந்த காலத்தில் கட்டப்பட்டது. வாசல் இந்த பக்கத்து வாசல், சுற்றி வாசல் இருக்குது, இந்த வாசல் இருக்குது, பெரிய வாசல் இங்கே இருக்குது. இதுதான் தலைவாசல் இங்கே இருக்குது. ஒரு அந்த பக்கத்து அந்த பச்சை பச்சை கலராக தெரிகிற பூரா வாசல் தான் அப்படி இருக்குது. இங்கிட்டு ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க அந்த மாதிரியே. இங்கே இந்த ப்ரௌன் கலரில் தெரியாது வாசல், இது ஒரு வாசை. அதே மாதிரி இங்கேயும் இந்த பச்சை கலரில் தெரியாது வாசை, இங்கிட்டு வாசை. கிப்லாம் இங்கே இருக்குது. இப்போ வச்சுராமா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அங்கே இமாம் வந்து அந்த கிப்லாவில் அந்த மெம்பர் படி இந்த பக்கம் இருக்குது. அவங்களுடைய பலஸ்தீன்காரன் உட்காந்து மார்க்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மெம்பர் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் ரினோவேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஜோர்டான் சுல்தான் தான் இதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாராம். அவங்க தான் வந்து காசு செலவழிச்சு இங்கே செய்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலை ஜி. இங்கே இப்படி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. செல்லல் ஆலோசி நான் சொன்ன மெசேஜை வந்து அவங்க அதில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த இருக்கு அவளுக்கு வந்து இங்கே எங்களுக்கு வந்து ஈத்தம்பளம் கிடச்சி தண்ணியெலாம் கிடச்சிச்சு. உள் மணராக இப்படி இருக்குது, மேலே இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. உள் மணராக இங்கே இருக்குது, இப்படி இருக்குது, அமைப்படி இருக்குது. மெம்பர் படி இங்கே இருக்கிறாங்க. இமாம் மெம்பர் பிலால் இங்கே தான் வந்து பாங்க சொல்கிறாங்க. இந்த மைக் இருக்குல்ல மேலே, இதில் பாங்க சொல்கிறாங்க. இந்த மைக் மேலே இது மேலே ஏறுறாங்க. இது போய் மேலே இருந்து பொதுவாவுக்கு இங்கே இருந்தேன் காமத்தை சொன்னாங்க. இது மேலே இருந்து இந்த அமைப்பில் இருந்தேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை பற்றி தான் ஹதீஸ் அங்கே நடந்துட்டுருக்கு. உங்களுக்கும் கொஞ்சம் காதல் உணர்ந்துருக்கும். இது மெம்பர் படி இங்கே இருக்குது. எல்லோரும் குரான் ஓதுறாங்க. குரான் ஓத தெரிஞ்ச கூட குரான் ஓதிட்டுருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடம்லாம் ரினோவேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சம். இந்த பக்கெட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்களா என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. பெயிண்ட்டு தான் இருக்குது, அந்த மேலே பெயிண்ட் இருக்குது, பிறகு பெயிண்ட் அப்பாக இருக்குது. பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க, ரினியூ பண்ணுறாங்க. அதை
எல்லோரும் வரணும். அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க நீ எல்லாம் வாங்க, நீங்கள் அடிக்கடி எல்லோரும் வெளிநாட்டுக்காரங்களாம் வரணும். பழசுங்காரவங்க அதை சொல்கிறாங்க, இங்கே வந்து ஜேர பண்ணுங்க, தொழுவுங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும், உங்களை வருகை நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு அவங்க வழி அவங்க சொன்னது மாதிரி நம்மளும் நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வரணும், யார் யாரையுமா அந்த அறிவுகளோ எல்லோரும் இங்கே வரணும்னு நீயத்தை வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி எல்லாருக்கும் தெளிவுபடுத்துங்க, எல்லாருக்கும் துவாசிங்க. என் தம்பி, என் தங்கச்சி, மஜீனின் தம்பி, அவங்க பிள்ளைங்க, அவங்களுடைய வாரிசுகள் எல்லோரும் வரணும். என் தம்பி மக்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அதிகமான ஏ எடுத்து வாழ்க்கையில் சீரும் சிறப்போடு இருக்குன்னு கேட்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் கேட்டிருக்கேன் நல்லா படிக்கணும், நல்லா பொறுமையை கூடுறான்னு சொல்லியிருக்கிறேன். என் மானுக்கு ரொம்ப கேட்டிருக்கிறேன், என் பேரனு கேட்டிருக்கிறேன், என் பேரனுக்கு அதிகமாக கேட்டிருக்கிறேன் அந்த வாளுக்கு. ஆமாம், ஞாபகார்த்தமாக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இன்ஷால்லாஹ் மீண்டும் மீண்டும் வரணும்னு துவா செய்யுங்க. நாங்களும் வரணும், நீங்களும் வரணும். இங்கே உள்ள அமைப்பு மேல் அமைப்பு இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அந்த சைடில் பார்த்தா பலகா வச்சுருக்காங்க, அந்த பலகா இதில் இல்லை, கொஞ்சம் மாற்றமாக இருக்குது இந்த சைடுக்கும் அந்த பக்கத்துக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மேலே வந்து கல்லாமை பூசியிருக்காங்க. வானம் பார்த்து வானம் மாதிரி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஆமாம், எல்லாம் சொல்கிறேன் ஜி. இதில் என்ன பலகா இருக்குது இந்த சைடில், இங்கே பலகா இல்லை, இல்லை இல்லை அதில் இங்கே 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 பலகா இருக்குது. இந்த மேல்பரப்பு பலகா வச்சுருக்காங்க, இதில் மேல்பரப்பு பலகாயில் இருக்கா, நம்ம ஊரில் அந்த காலத்தில் இருந்த மாதிரி பலகாயில் இருக்குது. இந்த மட்டும் பலகாயில் வச்சுருக்காங்க, மற்றபடி இது உள்ள தலைவாசலோட அமைப்பு இப்படி இருக்குது, நல்லா அழகாக இருக்குது தலைவாசலோட அமைப்பு. வாங்க எல்லா. ஆமாம் இன்ஷால்லாம், ஆமாம் இன்ஷால்லாம், நான் இன்ஷால்லாம் இதை அப்லோட் பண்ணி விடுறேன், எல்லோரும் பாருங்கள், ஷேர் பண்ணிக்கிறேங்க. எல்லா மக்களும் வரணும். மக்காலையும் மதினாலையும் சுபு தொழுகை நம்ம தொழுகிற மாதிரி தொழுதாங்க. ஆனால் இங்கே வந்து சுபு தொழுகை சாஃபி மக்த பிராரம் ரெண்டாவது ரக்கத்தில் குன்னு துவா ஆகுற மாதிரி துவா கேட்குறாங்க. ஆமாம் கேட்கலாம் கேட்கலாம். கதவு இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, தலைவாச கதவு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. சொல்லலாம் சொல்லலாம், இங்கே தான் வந்திருக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் வரணும் பாருங்கள். கதவு நாராய் இங்கே எப்படி இருக்குது, இவர் கூப்பிட்றாங்க, ஏதோ கொடுக்குறாங்க எங்களுக்கு. நண்பரே வாங்கல் சொன்னாங்க, போகிறோம் என்னென்னு பார்க்கலாம். கல்கண் கொடுக்குறாங்க. அல்கான் சுக்ரன் சுக்ரன் ஃபர்தா யா வெல்கம் மேம். தேங்க் யூ யா தேங்க் யூ. எஸ்கியூஸ் மீ கம் ஆன் அஜி கம் ஆன் கல்கண்ட் கல்கண்ட் அஜி வாங்க. கூப்பிட்டு கல்கண் கொடுக்குறாங்க, இந்த இருக்குது பாருங்கள். அல்ஹம்துலில்லா ரசிக்கு. இதெல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா வந்து நம்மளுக்கு கொடுத்த பெரிய பரக்கத்து. அந்த ஸ்ரீதேவி இங்கே இருக்கிறாங்க, இது நண்பர் எல்லோரும் கிடைக்கிது, அவங்களும் கிடச்சிருக்கு, பார்த்துக்கணுங்க. சுக்ரன் சுக்ரன் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே சுக்ரன் பார்த்துக்கிறேங்க. எல்லாம் அவளுக்கு இந்த ஹிதாயத்தை கொடுக்கணும், நம்ம எல்லா அவளுக்கும் துவா செய்வோம். அவங்க அவளுக்காக நம்ம வந்து துவா செய்வோம். நம்மளுக்காக அவங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்கல்ல, சொல்லலாம். இது என்னன்னு தெரியல, தோல் எழுதியிருக்கு, அந்த காலத்துக்கு தான் இருக்கணும். படிச்சுக்கிறங்க, எனக்கு படிக்க தெரியல, நீங்களாம் படிச்சுக்கிறேன். கதவு உள் வாங்கி இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, எடுத்துக்கோங்க. இதை மடித்து வச்சுக்கோ, உள்ள கொண்டு போகிறேன், இதை கொடுத்துக்கிறேன், இதை மடித்து வச்சுக்கோ. நாராயணி இப்படி இருக்குது, கதவு நாராயணி இப்படி இருக்குது, நாராயணி பின் அமைப்பு இப்படி இருக்குது. கதவுலாம் நல்லா எடுத்துக்கலாம் இன்ஷால்லாம், ரொம்ப சான்ஸ் கிடைக்கிது எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் நான் எடுத்துருக்கேன். உள்ள அமைப்பு இப்படி இருக்குது, தூண்லாம் இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, ஒரு தூணும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்குது. ஃபேன் வச்சுருக்காங்க, இந்த தூணு பெருசு பெருசாக இருக்குது, அந்த காலத்தில் கட்டப்பட்டது. லைட்ஸ்லாம் இப்படி போட்டிருக்காங்க, உள்ள அமைப்பு இப்படி இருக்குது. நம்ம தாய் புள்ளி எல்லோரும் வரணும், நம்ம சொந்த பந்தங்கள் ஈமான்தாரிகள் எல்லோரும் வரணும், வந்து இங்கே தொழுகணும் அப்படின்னு நான் துவா செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாங்க, வெளிப்புறம் அப்படி இருக்குது.
சிலாம் அந்த மன்னராக வந்து மேராஜுக்கு அங்கேருந்து அவங்க போனாங்க. அந்த ரூம்லேருந்து தூணை பார்த்துக்கிறேங்க, இந்த மாதிரி தூண் அமைப்பு வெளியே இந்த மாதிரி இருக்குது.